வெல்கம் டு ஹோம் டை பாஸ். இன்னைக்கு என்னோட குட்டி கிச்சன் பார்க்க போறீங்க. அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். வெங்காயம் எடுத்திருக்கேன், பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் நான். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி, லைட்டாக இது பண்ணி எண்ணெய் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு எக் எடுத்திருக்கேன். இப்போ வந்து என்னோட அஞ்சறை பெட்டியில் நான் எண்ணெய் வச்சுருக்கேன், நான் உங்களுக்கு காட்டுறேன். என்னோட அஞ்சறை பெட்டியில் வந்துட்டு மிளகாத்தூள், பெப்பர், உப்பு, மஞ்சத்தூள் வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்மளோட ஒரு எக்கை நம்ம உடச்சி போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்மளோட மசாலாலாம் சேர்த்துடலாம். இப்போ நம்மளோட மசாலாலாம் சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். அவ்வளோ போடக்கூடாது. போடு. ஒரு டேபிள் ஸ்பூன் போல. ஐயோ, ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லை, சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக போல. மிளகாய் தூள் கொஞ்சம், அவ்வளோலாம் போடக்கூடாது, இன்னும் கம்மி பண்ணணும். இப்போ கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக நம்ம மஞ்சத்தூள் சேர்க்கலாம். இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோ. கொஞ்சமாக உப்பு, பெப்பர் மேலே இப்போ திரும்பவும். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கலரே சமைக்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பெரிய பாத்திரம் வச்சுக்கோங்க. பாத்திரம் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் லைட்டாக காஞ்ச உடனே ஒரு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒன்று காட்டு. இப்போ வந்து கடாய் வந்து கொஞ்சம் காஞ்ச உடனே நம்ம வந்து எண்ணெய் சேர்க்கலாம். வாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். பிடிச்சிரு கிடிச்சிரு போகாது. சூடு ரொம்ப சூடு. இன்னும் கொஞ்சம் ஊற்று. ஊற்று. நம்ம முட்டை சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு நிமிஷம் கலக்கிடணும். ஊத்துட்டாமா?
பார்க்கலாம். பாருங்க ஆகியிருக்கு. லைட் வே லைட் வே பாருங்க. இன்னும் குஞ்சு வேகனா ரெடி ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட முட்டைப்பொடி மாஸ் தயார். வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், செம்மையாக இருக்கு. எல்லாருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ.